இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 ல 4th சம் பார்க்க போறோம் சால்வ் இது வந்து ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இதில இருந்து நம்ம x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுதான் சால்வோட அர்த்தம் தமிழ்ல பாத்தீங்கன்னா தீர்வு காண்க தீர்வுனா ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் மூலங்கள் அததான் கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும் இங்க கொடுத்திருக்கிறது வந்து a² ஆகவும் இங்க கொடுத்திருக்கிறது வந்து b² ஆகவும் நம்ம ஃபார்முலால பொருத்தி பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்ப a² b² இந்த ஃபார்முலா நமக்கு ஈஸியான தெரியும் a+b a - b இதுல a உட வேல்யூ வந்து 2x+1 இது மொத்தமும் a உட வேல்யூ a வந்து 2x+1 b உட வேல்யூ வந்து 3x+2 இது மொத்தமும் b உட வேல்யூ இப்போ நம்ம இத ஃபார்முலா படி இந்த வேல்யூவ நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் a+b a என்றது 2x+1 னா 2x+1 ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா எழுதிடுவோம் b என்றது 3x+2 எழுதியாச்சு இன்டு ஃபார்முலால இன்டு இருக்கு நெக்ஸ்ட் a - b a ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் 2x+1 - b மைனஸ் b னா என்ன அர்த்தம்னா மைனஸ் 3x+2 னு அர்த்தம் அப்ப இந்த மைனஸ்ன்றது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் மைனஸ் 3x மைனஸ் 2 அதனால தான் நம்ம இது மாதிரி எழுதிருக்கோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈக்குவல் டு 0 இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுக்கு பதிலா a² - b² ஃபார்முலா போடுறோம் a+b a - b a+b இங்க இருக்கு a - b இதுல x எல்லாம் ஒண்ணா சேர்க்கணும் 2x 3x ரெண்டும் பிளஸ் பண்ணனும் 5x இங்க 1 இருக்கு இங்க 2 இருக்கு ரெண்டும் நம்பர் 1 + 2 3 அதே போல இதல பார்த்தோம்னா இங்க 2x இருக்கு இங்க 3x இருக்கு அதுவும் மைனஸ்ல இருக்கு அப்ப 3 ல இருந்து 2-வை மைனஸ் பண்ணனும் 1 மைனஸ் பெரிய நம்பரோட சைன் அப்ப -1x அப்ப -x னே நாம எழுதிடலாம் இங்க +1 -2 அதே போல தான் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணனும் 2 -1 பெரிய நம்பரோட சைன் -1 இந்த மாதிரி மேக்ஸ் பேசிக்ஸ் அதாவது பிளஸ் சைன் வருமா மைனஸ் சைன் வருமா இத பத்தின வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் HTS சேனல்ல மேக்ஸ் பேசிக்ஸ் இன் தமிழ் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் இப்போ இத நெக்ஸ்ட் பாப்போம் இங்க இங்க ஒரு டம் இருக்கு இன்டு இன்னொரு டம் இருக்கு ஈக்குவல் டு 0 னு இருக்கு இப்போ இதல ஃபர்ஸ்ட் இருக்குறதும் 0 க்கு ஈக்குவல் தான் இது மல்டிப்ளை பண்ணி செகண்ட் இருக்குறது இந்த செகண்ட் இருக்குறதும் 0 க்கு ஈக்குவல் தான் இப்போ 5x + 3 இத மட்டும் எடுத்துக்கறோம் ஈக்குவல் டு 0 அதுல 5x ஈக்குவல் டு -3 ஏனா +3 இந்த பக்கம் வந்தா -3 x ஈக்குவல் டு -3/5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் -x - 1 இதுவும் ஈக்குவல் டு 0 இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்தா +1 +1 க்கு +1 போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் ஒண்ணுதான் -x இது அப்படியே இங்கே வச்சிட்டோம் அதுக்கு அடுத்து x தான் நமக்கு வேணும் அப்ப இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் வந்துரும் x -1 இப்போ x -3/5 வந்திருக்கு நீங்க -3/5 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.6 வரும் 0.6 னு வரும் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இத நான் ஏற்கனவே பேசிக்ல சொல்லி இருக்கேன் 0.6 இப்போ -0.6 னு இருக்கு -1 இருக்கு நம்ம ரூட்லாம் எழுதும் போது எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு லைன் டயகிராம் இது நமக்கு ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல தான் படிச்சிருப்போம் 0 இந்த பக்கம்லாம் பிளஸ் வேல்யூ இந்த பக்கம்லாம் மைனஸ் வேல்யூ நமக்கு கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூ பார்க்கணும் -0.6 இப்போ -0.6 னா எந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் இதுவே இந்த சைடு பார்த்தா +0.6 +1 +2 அப்படி வரும் இங்க பாருங்க 0 க்கும் 1 க்கும் இடையில 0.1 0.2 அது போல 0.9 1 வரைக்கும் வரும் இதான் பிளஸ் நமக்கான ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கு 1 வந்து -1 -1ன்றது நமக்கு ஈஸியா தெரியும் இந்த இடம் இப்போ இந்த -3/5 0.6 னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா அது எந்த இடத்துல வரும்னு பார்க்கணும் இந்த இடத்துல வரும் அப்ப -1ன்றது நெகட்டிவ் அதாவது ரொம்ப ஸ்மால் நம்பர் இதுவே -0.6 அது இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா கிரேட்டர் நம்பர் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்மாலர் நம்பர் -0.6 -1 விட பெரிய நம்பர் இது ஏன்ட்டு இந்த லைன் டயகிராம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நம்பர்லாம் பார்த்தோம்னா கிரேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது ஸ்மாலர் இப்போ 0.6ன்றது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு 1க்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு 0.6க்கு 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு அப்ப இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத கடைசியா செட் ஃபார்ம்ல எழுதணும் இது மாதிரி பிராக்கெட் மாதிரி ஃப்ளவர் பிராக்கெட் போட்டு -1, -3/5 இதுதான் சின்ன நம்பர் அதை முதல் எழுதணும் அடுத்தது பெரிய நம்பர் எழுதணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்